ஓம் நம ஓ விங்கடேஷாயர் நம்ம பசங்க நல்லா படிக்கணும் எக்ஸாமில் நல்லா மார்க் வாங்கணும் கான்சென்ட்ரேஷன் பவர் அதிகமாகணும் அப்படின்னா ஹயக்ரீவரை கும்புறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக புதன்கிழமை புதன்கிழமை ஹயக்ரீவர் கோயிலுக்கு போகிறது தினமும் ஹயக்ரீவரோட ஸ்லோகம் சொல்கிறது அந்த கான்சன்ட்ரேஷன் பவரை இம்ப்ரூவ் பண்ணும் ஞானானந்தமயம் தேவம் நிர்மலா ஸ்படிகாகிரு ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவம் உபாஸ் மகே இந்த ஸ்லோகத்தை டெய்லியும் சொல்கிறது நல்லது மேக்ஸுக்குன்னே ஸ்பெஷலாக சரஸ்வதி அம்பாளுக்கு தனி ஸ்லோகம் இருக்குது அதனால் சொல்ல சொல்ல மேக்ஸில் அந்த கான்சென்ட்ரேஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும் நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயிலுக்கு போகிறதும் தினமும் இந்த மந்திரம் சொல்கிறதே ரொம்ப நல்லது அண்ட் எப்போ திருப்பதிக்கு போனாலும் மாட வீதியில் லக்ஷ்மி ஹாய்க்ரிவர் கோயில் இருக்குது எங்கே அப்படின்னா வராக சுவாமி கோயில் அந்த பக்கம் இந்த சைடு அன்னப்பிரசாத பில்டிங் நடுவில் இருக்குது கிழக்கு மாட வீதியை பார்த்த மாதிரி நார்த் ஈஸ்ட் கார்ரில் ஈஸ்ட் மாடா ஸ்ட்ரீட் அதாவது புஷ்கரணியை பார்த்த மாதிரி லக்ஷ்மி ஹாய்க்ரிவர் கோயில் இருக்குது ஸோ படி ஏறி போனால் லக்ஷ்மி ஹைக்ரிவர் சன்னதி அவருக்கு லெஃப்ட் சைடில் ராதாகிருஷ்ணர் சன்னதி இருக்கும் அவருக்கு அடுத்தது விகனச மகரிஷி சன்னதி இருக்கும் லக்ஷ்மி ஹைக்ரிவர் கோயில் உள்ளே போனோன்னா மேலே பார்த்தோம் அப்படின்னா மையம் ஸ்லோகம் எல்லா லாங்குவேஜ்லயுமே பெரிய பெரிய போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க அடுத்து நாம மூலவரை பார்த்த மாதிரி நிற்கிறப்போ லெஃப்ட் சைடில் துவாரபாலகரான ஜெயன் இருப்பார் நல்லா ஹைட்டாக இருப்பார் அவரை கண்ணாடி போட்டு அடைச்சி வச்சுருப்பாங்க அவருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு தூணில் கீழே நின்ற கோலத்தில் கருடாழ்வாரும் மாலை போட்டு கீழே விளக்கி தீர்ப்பாங்க மேலே சுதர்சனமும் இருப்பார் சுதர்ஷன் அண்ட் நமக்கு ரைட் சைடில் விஜயன் இருப்பார் அவரையும் கண்ணடி போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க அவருக்கு ரைட் சைடில் இருக்கிற தூணில் கீழே ஆஞ்சநேயர் இருப்பார் அவருக்கு மேலே நரசிம்மர் இருப்பார் இவங்களை எல்லாம் கும்பிட்டுட்டு மூலவர் அமர்ந்த கோலத்தில் குதிரை முகமும் மனித உடலும் கொண்ட ஹயக்ரீவர் அவருக்கு பக்கத்தில் லக்ஷ்மி தேவி தாயார் அமர்ந்த கோலத்தில் மூலவர் இருப்பார் அவருக்கு பக்கத்துலேயே ஸ்ரீராமானுஜர் இருப்பார் அவரோட விக்கிரகமும் இருக்கும் இவங்களை கும்பிட்டுட்டு பிரகாரம் சுற்றி வரலாம் கிணறு இருக்கும் பிரகாரம் போது பிரகாரத்தில் வேற எந்த சுவாமிகளும் கிடையாது அங்கே ஐயர்கிட்ட தமிழில் பேசலாம் தெலுங்கில் பேசலாம் ஹிந்தியில் பேசலாம் சூப்பராக அவர் பேசுகிற இந்த மூணு லாங்குவேஜ்லையுமே பசங்க படிக்கிறதுக்காக பொதுவாக படிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னால் ப்ளஸ் பண்ணி ஒரு கங்கணம் கொடுக்குறாங்க அதாவது ஒரு மஞ்ச கயிறு கொடுக்குறாங்க அந்த குழந்தைய நம்ம அழைச்சிட்டு போகணும் அந்த குழந்தையா இருந்தாலும் சரி காலேஜ் போற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி அவங்க கையில் கட்டி விடுறாங்க ப்ளஸ் பண்ணி ஸோ தட் குழந்தைங்க நல்லா படிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அண்ட் எதாவது பர்டிகுலராக நீங்கள் எக்ஸாமுக்காக நீங்கள் ப்ரே பண்ணிக்கிறீங்க இப்போ என் பொண்ணோட காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக தான் நான் ப்ரே பண்ணிவிட்டு என்றைக்கு எக்ஸாமோ அந்த டைரியில் அந்த டேட்டை டேர்ன் பண்ணி அதில் எழுதி கொடுத்துருந்தேன் வந்தேன் கிட்ட டைரி கொடுங்க எக்ஸாமுக்கு எழுதி கொடுக்கணும் அப்படின்னா டிடிடியோட டைரி கொடுப்பாங்க என்னைக்கு எக்ஸாமோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஆனுவல் எக்ஸாமுக்குன்னா இப்போ நாலஞ்சு சப்ஜெக்ட் இருக்கும் பர்ட்டிகுலர் சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் எழுதி கொடுக்கலாம் இல்லை நாலஞ்சு சப்ஜெக்ட்டுக்குலாம் சேர்ந்தாப்பில் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு நாளும் நம்ம எழுதி கொடுக்க முடியாது அதனால் எக்ஸாம் ஸ்டார்டிங் டேட்டு அந்த நாளில் நீங்கள் அந்த டேட்டு அந்த டைரியில் புரட்டி உங்களோட குழந்தை பேர் அம்மா அப்பா பேர் கோத்திரம் பேர் ஃபோன் நம்பர் குழந்தையோட நட்சத்திரம் என்னைக்கு எக்ஸாம் என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத எழுதி கொடுத்துட்டு வாங்க அன்னைக்கு கரெக்டாக ஆக்சுவலாக நம்ம எக்ஸாம் டேட் எழுதி கொடுத்தோம் அந்த நாள் அன்னைக்கு அவங்க அந்த பேஜை அவங்க திருப்பி பார்க்குறப்போ அதில் யார் யார் எழுதியிருக்காங்களோ அவங்க பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க திருமலையில் லக்ஷ்மி ஹைக்ரிவர் சன்னதியில் நாமளே இல்லாதப்போ நம்ம குழந்தைக்காக அங்கே அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிறது எத்தனை ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் அந்த குழந்தை நல்லபடியாக பறித்து எழுதுறதுக்கு நான் என் பொண்ணை அழைச்சிட்டு போல் நான் தான் போய் டைரியில் எழுதுனதுக்கப்புறம் ஒரு சுவாமி படமும் அந்த கங்கண கயிறும் கொடுத்தாங்க வீட்டில் எடுத்துகிட்டு வந்து அவளுக்கு நான் கட்டி விட்டேன் அது மாதிரி எக்ஸாம் கழுதுறதுக்கு குழந்தைங்க இருக்கணுங்கிறது நம்ம போகிறப்ப கூட எழுதி கொடுத்துட்டு வரலாம் எழுதி கொடுத்தோன்னா அந்த படமும் கயிரும் கொடுக்குறாங்க நம்மளால் என்ன முடியுமோ பைசா பக்கத்தில் இருக்கிறவங்க கொடுத்தாங்க ஏதாவது அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நானும் ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்தேன் அவர் எதுவும் டிமாண்ட் பண்ணலை இது நம்மளாக கொடுக்கறது தான் திருமலையில் அதுவும் நாம் இல்லாதப்போ நம்ம பசங்களுக்காக அந்த எக்ஸாம் டேட் அன்னைக்கு அவங்களோட பேர் நட்சத்திரம் கோத்திரமெல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுறாங்க நல்லா பசங்க படிச்சு எழுதணும் மார்க் வாங்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதனால் நீங்கள் போனாலும் ட்ரை பண்ணுங்க அப்படியே இந்த கோயிலில் ஏகாந்தம் சேவா சூப்பராக இருக்கும் அதுவும் மிஸ் பண்ணாமல் அட்டென்ட் பண்ணுங்கள் என்டோ நரசிம்மர் கோயிலில் ஏகாந்தம் சேவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஏகாந்தம் சேவா அத்தனை திருப்தியாக இருக்கும் அங்கே உட்காந்து ஏகாந்தம் சேவை பார்க்குறது கரெக்டாக நீங்கள் அதை முடிச்சுட்டு இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் ஏன்னா எங்கள் மாமா எட்டரை மணிக்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுற ஒம்பது ஒம்பது கால ஆக்கிடறார் லைட் ஆனால் ஆஃப் பண்ணிடுறதுனால கோயில் அடைச்ச மாதிரி இருக்குது ஆக்சுவலாக லைட் மட்டும்தான் ஆஃப் பண்ணுறாங்க கோயில் ஓப்பனில் தான் இருக்கும் எட்டரை மணிக்கு மேலே தான் மாமா இங்கே ஏகாந்தம் செய்கிறாரு அதனால நீங்கள் அங்கே முடிச்சுட்டே இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங்ஸ் கரெக்டாக இருக்கும் ஏகாந்தம் சேவா பெருமாளை தூங்க பண்ணுற சேவா எப்படியே என்டோ நரசிம்மர் கோயிலில் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு எம்எஸ் சுப்லக்ஷ்மி அம்மாவோட ஜோ ஜோ அச்சுதானந்த சாங்கை ப்ளே பண்ணிவிட்டு மாம தீப ஆரத்தில் நரசிம்மரோட திருப்பாதத்துலேருந்து திருமுடி வரைக்கும் காமிப்பாரோ அதே மாதிரி இங்கேயும் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டு சாங் ப்ளே பண்ணுறாங்க ஹாரதி சாங் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு அந்த சாங் கேட்குறதுக்கு ஹயமுக ஹரி கமலாலய மாம்பாலா சிந்து சுதாலயா ஹயமுக ஹரி கமலாலய மா பாலயா சிந்து சுதாலங்கார ஜீவராலய திருமலாவில் ஒரு சில சாங் ஸ்பீக்கரில் போகிறதெல்லாம் நீங்கள் கூகுளில் எங்கே தேடினாலும் கிடைக்காது அந்த மாதிரி தான் இந்த சாங் நான் தேடி தேடி பார்த்தேன் எனக்கு கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சா ஷேர் பண்ணுங்கள் அதனால் தான் இந்த சாங் படித்து காமிச்சேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அங்கே உட்காந்து அந்த ஃபுல் சாங் கேட்கறதுக்கு ஒரு சிஸ்டர் சோலாவாக மியூசிக் எதுவும் இல்லாம பாடினதை ரெக்கார்ட் பண்ணி தான் பிளே பண்றாங்க பெருமாளுக்கு ஆரத்தி அதே மாதிரி தான் திருப்பாதத்திலேருந்து திருமுடி வரைக்கும் காமிக்கிறாங்க அப்பதான் போடுறாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அங்க முடிஞ்சதுக்கு அப்புறம் மங்களம் சாங் மாதிரி ஒண்ணு போடுறாங்க ஓம் வெங்கட கிரி ரமணா ஸ்ரீபாவன மங்களமை மங்கள கோஜய ஜய ஹரி ரமணா மாஹாரதிகை கோணுமான் சூப்பராக இருக்கும் இந்த சாங் ஆக்சுவலாக இந்த சாங் யூடியூப்லேயே இருக்குது இன்னொருத்தவங்க பாடியிருக்கிறாங்க இந்த சாங் அங் இந்த சாங்குமே அங்கே ஒரு சிஸ்டர் சோலாவாக தான் பாடியிருப்பாங்க அந்த சாங் ஆக்சுவல் எக்ஸாக்ட் சாங் நெட்டில் இல்லை அந்த படி ஏறி உள்ள சன்னதி இருக்கும் அந்த படிக்கிட்ட உட்காந்து லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த பாட்டை கேட்டுக்கிட்டே லக்ஷ்மி நாய்கறி வரை பார்க்குறதுக்கு அவ்வளோ இருக்கும் பாட்டு முடிஞ்சதுக்கப்புறம் தீப் அந்த பாட்டு போயிட்டே இருக்கும்போது தீப எல்லாம் காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா தெரை போட்டதுக்கப்புறம் நெவேத்தியம் பண்ண அந்த பால் கொடுக்குறாங்க பழம் பிரசாதமாக கொடுக்குறாங்க நாம் அப்போ பழங்கள் எந்த பழமாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு கொடுக்கக்கூடிய எந்த பழமாக இருந்தாலும் சரி கொடுத்து அதை நைவேத்தியம் பண்ணி திருப்பி கொடுப்பாங்க பிரசாதமாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணி ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட கொடுக்கலாம் கல்கண்டு கொடுக்குறாங்க ஃபுல்லாக க்ளீனிங்கெல்லாம் முடிக்கிறதுக்கே ஒரு காம நேரத்துக்கு மேலே ஆயிடுது அன்னைக்கு உண்டான தரிசனம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி சுவாமி மேலே இருக்கிற மாலை எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அந்த பூஜை சாமான் அந்த இதெல்லாம் பாத்திரங்கள்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க மாமா ஸோ ஃபுல் ப்ராசஸ் முடிகிறதுக்கு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலேயே உங்களுக்கு ஆகிடும் ஆனாலும் அந்த இருட்டில் உட்காந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் போயிட்டு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் எண்டு நரசிம்மர் கோயிலில் ஏகாந்தம் சேவா முடிச்சிட்ட பிறகு நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒன்பதே அவர் கரெக்டாக இந்த ஏகாந்தம் சேவாலாம் முடிச்சு எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நாங்கள் வெளியில் வர்றதுக்கு டே டைமில் போனீங்கன்னா தரிசனம் பார்த்துட்டு வாங்க ஆல் டைம் இப்போ க்ரௌடடாக தான் இருக்குது அண்ட் சாயந்தரம் ஏகாந்தம் சேவாக்கு அவ்வளோக்கா யாருமே இல்லைன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் கூட்டம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அட்டன் பண்ணுங்கள் ஆக்சுவலாக வராக சுவாமி கோயிலில் ஏகாந்தம் சேவா பக்தர்கள் இல்லாமல் லேடி வாலண்ட்ரி சேவாக்ஸை வச்சு செய்வாங்க அதுவும் சூப்பராக இருக்கும் நான் தனி வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் பட் அதுக்கு நம்ம வாலண்ட்ரி சேவாவில் இருக்கணும் அங்கே டியூட்டி செய்கிறவங்களுக்கு தான் மோஸ்ட்லி அதில் சேர்த்துக்கிறாங்க வீதியில் இருக்கிற கோயிலெலாம் ஒரு ஒரு மடத்தை சேர்ந்தவங்க தான் பார்த்துக்கிறாங்க ஒரு ஒரு கோயிலையும் ஒரு ஒரு மடத்தை சேர்ந்தவங்க பார்த்துக்கிறாங்க எம் நரசிம்மர் கோயிலை அகோபில மட் அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அதே மாதிரி லக்ஷ்மி ஹைக்ரிவர் கோயிலை மைசூரில் பராக்கில மட் இருக்குது அவங்க தான் பார்த்துக்கிறாங்க அங்க மைசூரில் லக்ஷ்மி ஹைக்ரிவர் கோயிலும் இருக்குது அங்கே ஸ்ரீ ராமானுஜர் இருந்தப்போ அவர் ஆராதனை செய்திருக்கார் அவருக்கு அப்புறமா சுவாமி தேசிகன் அவங்க அதுக்கப்புறமா பீடாதிபதிகள் அவங்களும் அங்கேருந்து கைங்கரியமெல்லாம் செய்துக்கிட்டு வந்துட்டுருக்காங்க நிறைய ப்ளேஸஸில் இந்த பராக்கில மட் இருக்குது அவங்க தான் திருமலாவில் இருக்கிற லக்ஷ்மி ஹைக்ரிவர் கோயிலையும் பார்த்துக்கிறாங்க ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான பில்டிங்கும் இருக்குது பராக்ல மட்டுன்னு சொல்லி கல்விக்கு அதிபதி லக்ஷ்மி ஹாயக்ரிவர் எப்போ திருப்பதிக்கு போனாலும் உங்கள் குழந்தைங்களுக்காக வேண்டிக்கோங்க நீங்கள் குழந்தைங்க அழைச்சிட்டு போனால் அந்த கங்கணக்கையை கொடுப்பாங்க எக்ஸாமுக்குன்னா நம்ம எழுதி கொடுத்துட்டு வரணும் அண்ட் டெய்லியுமே அந்த ஞானானந்தம் ஸ்லோகம் சொல்கிறது இன்னொரு சரஸ்வதி ஸ்லோகம் இருக்குது மேக்ஸுக்குன்னு மட்டுமே நம்ம பிள்ளைங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுறதோட இந்த மாதிரி சுவாமியெல்லாம் கும்பிட்றதுனால இருக்கிற தடைகளெலாம் நீங்கள் இந்த பிள்ளை நல்லா படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்கள் லக்ஷ்மி ஐக்கரிவர் கோயில் மாட வீதியில் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் ஷுராக எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க திருப்பதி பத்னா அப்டேட்ஸ் தினமும் ஷேர் பண்ணுறேன் தரிசன டிக்கெட் புக்கிங் ஈஸியாக அப்படி புக் பண்ணுறது ரூம் புக் பண்ணுறது நம்ம சுற்றி பார்க்க வேண்டிய இடங்கள் நிறைய கோயில்கள் வாலிட்டி சேவா டெய்லி திருமலா திருப்பதி அப்டேட்ஸுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டண்ட்டாக ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன் செக் பண்ணி பாருங்கள் நிறைய சேவாஸ் எல்லா கோயில்களுமே அதை பற்றின இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்ற பக்தர்களுக்கும் அவங்க பசங்க படிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ